ஆண்டவர் சீமான் வந்து நம்பி முருகனுக்கு வந்து விளையாடு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மௌனம் இருக்கு பாருங்க, அது உலகத்து தலை சிறந்த பதில்தான். இல்ல, முருகனுக்கு முருகனுக்கு உண்மையிலேயே விநாயகர் அண்ணனா? அது யாரு பிரசவம் பார்த்தது? யாரு பிரசவம் பார்த்து பேர் வச்சது? யாரு இருக்காங்கல்ல? எல்லாருக்கும் தெரியும்ல, கேள்வி கேட்கிறவருக்கு தெரியும்ல. தலைநில குறிஞ்சியினுடைய தலைவன் வந்து முருகன் தெரியுதுல்ல. பாவலர் வந்து ராவணன் பற்றி தத்துவ தமிழன் பாடுறாரு, உணர்ச்சி பாவலன் காசியானந்தன் தூய தமிழர்னு பாடுறது. இப்ப நாங்க எதை ஏற்கிறது, எதை எதிர்க்கிறது? ஆளாளுக்கு அவங்க அவங்க போக்கில ஒண்ணு சொல்லிட்டு போறதுதான். எங்களுக்கு தொல்காப்பியம் ஒரு வழிகாட்டி நூலா இருக்குது. அது மாயன்மையே காடுரை உலகு, செய்யன்மையே மைவரை உலகம் பாடுது. அதனால நாங்கள் முருகன் தமிழ் இறை என்று அறிகிறதுனால அதை கொண்டாடுறோம். சரி, எங்காலும் சுடிதார் போட்டிருக்காரு, அவங்காலும் மோடி என்ன வேட்டி சட்டை இருக்காரு, அது ரொம்ப தொடங்குற சுடிதார். எங்காலும் கவிப்பேரரசு வைரமுத்து சுடிதார் போட்டிருக்காரு, அது சுடிதார் இப்படிதான் இருக்குமா? அம்மா ஏதோ அவருக்கெல்லாம் பேசிட்டு உழவு விடுறோம் பாருங்க. எங்க இருந்தோ வந்து பீகார்ல இருந்து வந்து இந்த மான தமிழ் மண்ணில் புழைக்க வந்த இடத்துல இங்க இருக்கிற தமிழருக்கு இருக்கிற ஒரு பெருமைமிக்க அடையாளமா இருக்கிற ஒரு கவிஞரை வந்து சும்மா ஏதாவது பேசிட்டு போடுறோம். இவர் சுடிதார் கவிஞர்னா மோடி போட்டிருக்க உடைக்கு பேர் என்ன? அது பெரிய சுடிதாரா? இதெல்லாம் இதெல்லாம் சேட்டை தான், திமுரு தான். இவர் தான் அந்த கட்சியின் தலைவரே. இவர் சொல்றத ரெண்டு பேரும் கேட்டு உடனடியா ராமேஸ்வரத்துல அவர் போட்டிடுவாரு, இவர் உடனடியா கோவையில போட்டிடுவாரு. ஏதோ பேசணும்னு பெருமைக்கு பேசுறதான சகோதரா, இதுல என்ன இருக்குது சொல்லுங்க? அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்றத மோடியும் அமித்ஷாவும் கேட்பாங்களா? அந்த கோரிக்கையை வரவேற்போம், வந்து நிக்கட்டும், அங்கே வச்சு தோக்கடி. அவர் நடக்கிறாரு, அதனால என்ன நடக்கும்? ஒண்ணு அவர் நடக்கு, காலையில ஒன்னேகால் மணி நேரம், மாலையில ஒன்னேகால் மணி நேரம் அவர் நடை பயிற்சி எடுக்கிறார். நாங்களே ஒன்றரை மணி நேரம் நடப்போம். ஓட்டம்னாலும் ஒரு நாள் ஓட்டம் நேரம் ஓடுவோம், ஒரு நாள் தூரம் ஓடுவோம், ஒன்னேகால் மணி நேரம் ஓடுவோம். அது மாதிரி அவர் நடக்கிறாரு. அதுல என்ன என்ன வந்துட போகுது? ஒரு கேள்வி உங்ககிட்ட திரும்ப திரும்ப எடுப்பது. 50 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளும்போது ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை இந்த 3-4 மாச காலம் நடந்து ஏற்படுத்திடுவாருனா இதை எப்படி சொல்லுங்க? நடப்பதால் மாற்றம் வரும்னா எல்லாரும் இறங்கி நடக்க வேண்டியதுதானே. நடந்து யார் தம்பி? எந்த கட்சி வந்து நாங்க உங்களோட ஒருங்கிணைஞ்சுக்கிறோம் ஒருங்கிணைஞ்சுக்கிறோம்? இந்திய ஒற்றுமையை பேசுற ஒருத்தர் வந்து இந்திய ஒற்றுமையை பேசுறாருன்னா தேசிய இனங்களின் உரிமையை பேசணும். தேசிய இனங்களுக்கான முன்னுரிமை, தேசிய இனங்களுக்கான உரிமை, அதை பேசாம நீ இந்திய ஓட்டம் எப்படி வரும், எப்படி வரும் சொல்ற? யாரு ஒருங்கிணைக்கிறதுனா அந்த தலைவர்களுக்கு சந்திரசேகர் ராவ் வீட்டுக்கு போனாரு, சந்திரபாபு நாயுடு வீட்டுல போய் அவரை பார்த்தாரு, அந்த மாதிரி போய் மம்தா பானர்ஜி சந்திச்சாங்க, பேசினாங்க, அப்படி போய்தான் ஒருங்கிணைப்பு பேசி ஒரு ஒரு அணிக்குள்ள சேர்றது நடந்து வர்றதுனால யார் ஒருங்கிணைக்க?
கருத்து 99 விழுக்காடு மின் கட்டண உயர்வை எதிர்த்துதான் பதில் கொடுத்துருக்காங்க. அது தெரியுமா தெரியாதா? நீங்க மக்களின் கருத்துக்கானவரா நலனுக்கானவரான்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்களின் கருத்தை தனியா வைங்க. நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சரின் கருத்து என்ன? உங்க கருத்து என்ன? அதான முக்கியம். இதுல யாரு எல்லாரும் மின் கட்டணத்தை உயர்த்துங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இந்த கருத்துல இருக்க. அப்புறம் இதே நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது கொரோனாவை விட கொடுமையாக இருக்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி மின்சார கட்டணத்தை உயர்த்தினதுக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஒரு தடவை வேணா போட்டு பாருங்களேன். அந்த கரண்ட் கட்டணத்தை கேட்ட உடனே உடம்புல சாக்கடிக்குதுன்னு பேசினவர் தானே. இந்த பக்கம் ஒரு இதை வச்சுக்கிட்டு ஒரு கருப்பு சட்டை போட்டுட்டு வாயில மாஸ்க கட்டிக்கிட்டு போராடினதெல்லாம் இருக்கே, உங்களுக்கு அனுப்பி வைக்கவா? உங்க இவர் என்ன வாங்க இவருக்க அனுப்பி வைப்போம் ஐயா பேசுனத. அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுறீங்க, ஆளுங்கட்சியா வரும்போது நீங்க எதை எதிர்த்தீங்களோ அதையே செயல்படுத்துறீங்க. அப்புறம் அது நிறைய நடத்திருச்சு நடத்திருச்சு நிறைய நடத்திருச்சு. அதே பிரச்சனை நிக்க முடியாதுல்ல. இப்ப பல பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால ஒவ்வொரு பிரச்சனையா தொட்டு போராடிட்டு தான் இருக்கோம். மின்கட்டண உயர்வை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாச்சு பேசியாச்சு. அவர்கள் அவர்களை கேளுங்க, மத்திய அரசு கொடுக்குற அர்த்தத்துல தான் நாங்க மின் கட்டணத்தை ஏத்துறோம். அப்ப எப்படி எப்படி சொல்றது? அப்ப மத்திய அரசு சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்ப அவங்க சொல்றத கேட்டுதான் வேலை செய்யறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு வேலை திட்டம் இருக்கு. அதுல அம்மா வந்து அவங்க அதிமுக இந்த பிளவுன்றி பொண்ணா இருக்கணும்னு நினைக்கிறதுல யதார்த்தம் தானே, யதார்த்தம் தானே. எல்லாம் நீண்ட காலமா அவங்க மேயர் தேர்தலோட இருந்திருக்கிறாங்க, கட்சி ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க அவங்க கட்சி தொண்டர்களை போய் சந்திக்கிறாங்க. அதான் நம்ம நேரம் மக்கள் பிரச்சனையை பேசினீங்க, மின் கட்டணம் உயர்ந்துருச்சுன்னீங்க. அது அவங்க கட்சி பிரச்சனை, அவங்க கட்சி கட்டடம். அது சாவி யார்கிட்ட இருந்தானே எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் பயன் இல்லை. அப்படிதானே சொல்லுது சாஸ்திரம். அப்படின்னா அவங்க அப்படிதானே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொருத்தர் இருக்கான் பஞ்சமரன் சூத்திரனாவது கால்ல இருந்து பிறந்தாங்கிறாங்க. பஞ்சமரி எதுல இருந்து பிறந்தாங்கன்னு தெரியல. அதுதான் பாரதி கிட்ட போய் கேட்கும் போது அவங்க அவங்க ஆத்தாள் தப்பனுக்கும் பிறந்தாங்கிட்ட இருக்க. அதுல வந்து அண்ணன் ஆராஜா பேசுனாங்க. அப்படிலாம் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசல. அந்த மதம் தான் இங்க பெரும்பாலான மக்களை இழிவுபடுத்தி வச்சிருக்கு. அந்த வழியிலதான் அவர் சொல்றாரு. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் சொல்றாரு நாங்க இந்துக்களே அல்ல, எங்க தாத்தா பத்திரத்துல சிவகோத்திரம் தானே இருக்கு. இப்போ நாங்க போனா கோயில்ல மகனை கூட்டிட்டு போனா என்ன கோத்திரம் கேட்கும்போது சைவ கோத்திரம் தான் நாங்க சொல்றோம். அப்ப எங்களுக்குன்னு ஒரு சமயம் இருந்திருக்குது, வழிபாட்டு முறை இருந்திருக்குது. அததான் சொல்றாரு பையன். அதனால அம்பேத்கர் வந்து பௌத்தத்தை தழுவும் போது எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் வந்து நம்ம இந்துவே இல்லையே, அப்புறதுக்கு நம்ம போய் இன்னொரு மதத்தை ஏற்கனோம், நம்ம தான் இந்துவே இல்லையே, அவன் இந்துன்னு சொல்லிட்டா நான் இந்து ஆயிடுவேனா? அப்படி சொல்லுங்க. அதனால அது அவர் அப்படி இழிவா பேசல. நான் கேட்டேன் நீங்க சொல்லும் போது அப்படி சொல்றாங்க. இத்தனை ஆண்டு காலம்னு சொல்லாதீங்க, அப்ப இருந்தே பேசிட்டுதான் இருக்கோம். அனைத்து அப்ப இருந்தே பேசுறது தமிழில, தமிழிலும் அர்ச்சனைங்கும் போதும் அப்போ நாங்க வளர்த்தோம். தமிழிலும் சொல்லாது, தமிழ்ல மட்டும் இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டோம். அப்போ இருந்தே இருக்கோம். நாம இந்த பிரச்சனையை இன்னைக்கு நேத்தா பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னுடைய செயல்பாட்டு வரைவு அறிக்கையிலே கொடுத்துருக்கு தமிழ்ல வழிகாட்டுறீங்க. ஆமா, தொடர்ச்சியா செய்ய வேண்டியது இருக்கிற ஒவ்வொரு நாளும் செய்யறோம். குடமுழுக்குக்கு வழக்கு போட்டு தஞ்சை பெரிய கோயில்ல இந்த குடமுழுக்கை தமிழ்ல செய்ய வச்சதே நாங்க தான். அப்ப தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
திடீர்னு ஒரு நாள் செய்யிட்டு இருக்கு இந்த இதை செய்வோம். இப்ப நீங்க பாருங்க, குடி வாரி கணக்கு சாதி வாரி கணக்கு எடுப்படுன்னு சொல்லுவோம், இவ்வளவு நாள் கேட்காம இப்ப கேட்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனையா வருது, திடீர்னு மண் அள்ளிட்டு போறோம், மழையை குடையறாங்க, அங்க போய் சண்டை போடுறோம். ஒவ்வொரு பிரச்சனையா தாங்க, திடீர்னு 5000 ஏக்கரை பறிச்சுட்டு வானூர்திகளை எங்கிட்ட போய் இருக்கிற வானூர்தியில நிலையத்துல பறந்த போதும் சாமி விளை நிலத்தை விட்டு நம்ம கேட்கிறோம். அப்ப பிரச்சனைகள் வர வர ஒவ்வொன்னா மோகம் கொடுக்குறோம். அப்படிதான் நீங்க பாக்கணும், திடீர்னு எல்லாம் கேட்கல, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு ஒண்ணு வச்சு, அண்ணன் திருமாவளவன் அவரு தலைவரா இருந்தாங்க, ஐயா மருத்துவர் இருந்தாரு, எங்க ஐயா நெடுமாறன் எல்லாரும் இருந்தாங்க, பெரிய பெரிய தலைவர் ஐயா சேதுராமன், ஐயா சோழன் நம்பியார் போன்றவர், கலிய பெருமாள் ஐயாவுடைய பையன் எல்லாரும் இருந்தாங்க. அதுல நாங்களும் இருந்து வேலை செஞ்சோம், அப்ப இருந்து இதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல வழிபாடு இருக்கிறதானங்க முறை மரபு, கோயிலும் என் கோயில், நாடு என் நாடு, கோயில் என்னது, தெய்வம் என்னது, அப்ப என் தாய்மொழியில தான் இருக்கணும். அதான் இப்ப சமஸ்கிருத வழிபாடு நீங்க வழிபடுங்க, பஞ்சாப்ல இருக்க ஒரு பெரிய கோயில் இருக்கு பொற்கோயில், அங்க போய் சமஸ்கிருத மந்திரம் சொல்லி வழிபடுவீங்களா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அங்க வழிபடுங்க, நான் என் கோயில வழிபடுறேன், நீங்க சமஸ்கிருதத்தில் வழிபடுங்க. அதான பிரச்சனை சொல்லுங்க. அதெல்லாம் யுக்தி இல்ல, அந்த கூட்டணி சேர்க்கறது காசு கொடுத்து எந்த தொகுதிக்கு எவ்வளவு பணம் பிரிக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு யுக்தி இல்ல. நாங்க வந்தா என்ன செய்வோம், எப்படி எல்லாம் மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொல்லுவோம். அதை ஏற்கிறவங்க எங்களுக்கு வாக்கு தருவாங்க, ஏற்காதவங்க போவாங்க, அவ்வளவுதான். இதை எங்களுக்கு ஒரு யுக்தி எல்லாம் இல்லை, இதான் யுக்தி, வேற என்ன இருக்குது சொல்லுங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதானே சண்டைக்கு போக முடியும். என்கிட்ட கட்டை தான் இருக்குன்னா கட்டையை தூக்கிட்டு போகலாம், ஒரு குச்சி தான் இருக்குன்னா குச்சியை தூக்கிட்டு போகலாம், அவ்வளவுதான். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதான் நமக்கான கருவி, நமக்கான யுக்தி. என்ன சொல்லு, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுக்க சின்னதான் கவனம் செஞ்சு